அதாவது நாட்டுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தை 5G ஏலம் அப்படிங்கறத கொடுத்துருக்கு. திரு ராஜா அவர்கள் இதற்கு முன்பாக அவருடைய பெயரே வந்து அடைமொழியோட 2G வர்ற பேர் தான். கிரிமினல் வழக்கில் அவர் வந்து குற்றச்சாட்டிலிருந்து நான் விடுபட்டுட்டேன்னு சொல்லலாம், இன்றைக்கும் அப்பீல் இருக்குது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் முறைகேடு நடந்திருப்பதாக உச்சநீதிமன்றமே கம்பெனியினுடைய லைசன்ஸை ரத்து பண்ணியிருந்தது. அதனால் திரு ராஜா அவர்கள் ஏன் இதை சொல்கிறாருன்னா அவருக்கு தான் தெரியும் எங்கே வந்து தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதனால் அவருக்கு சொல்கிறோம், இந்த அரசாங்கம் 8 வருட காலமாக ஒரு சிறு குற்றச்சாட்டு கூட இல்லாமல், எந்த விதமான ஊழல் லஞ்சம் புகார் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு வெளிப்படையான திறமையான அரசாங்கம். திரு ராஜா அப்படி அவர்கள் தப்பு நடந்திருக்குன்னு சொன்னாருன்னா அதற்கான ஆதாரத்தை முன்வைக்கட்டும். இல்ல, அவர் சொல்றது என்னன்னா, ஏற்கனவே 5 லட்சம் கோடிக்கு வந்து எஸ்டிமேட் வந்து வரும் எதிர்பார்த்ததுல 1.50 தான் வந்திருக்கு. சோ இது வந்து முறையா நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிச்சாட்டு வச்சிருக்காரு. நீங்க அரசாங்கம் எல்லாமே வந்து ஒரு ஓபன் டெண்டர் போட்டு அதுக்கப்புறம் அதில் பார்ட்டிசிபேட் பண்றவங்களோட எல்லா விதமான தகவல்களும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கு. நாம எவ்வளவு வேணாலும் இலக்கு வைக்கலாம். அதனால இலக்கை வந்து அடைவதற்கான முயற்சியை அரசாங்கம் மேற்கொள்ளமே தவிர குற்றச்சாட்டாக சொல்ற அளவுக்கு இதில் ஒண்ணு இல்லை. கோபத்தை பெறுமோ அதற்கெல்லாம் மத்திய அரசு மீது ரொம்ப வசதியா பழி போடுறாங்க. இப்ப கூட பாராளுமன்றத்தில் நேற்று பார்த்திருக்கலாம், மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் GST விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பதில் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு திமுக காரங்க சொன்னது அப்பட்டமான பொய். அதனால் அவங்களோட பேச்சு, அவங்களோட சொல் செயல் எல்லாமே வந்து ஆதாரம் இல்லாமல் பொய்யை அடிப்படையாக வச்சது தான். அதனால் எங்களோட மாநில தலைவர் நீங்கள் லெட்டர் வெளியிடுங்கன்னு கேட்குறாரு. அதனால் அவர் வெளியிடட்டும், அரசாங்கத்தோட ஆவணம் 28 லெட்டர் வந்திருக்குன்னா 28 லெட்டர் காப்பி கொடுங்கன்னு கேட்குறாரு. அதில் ஒன்று தவறு இல்லையே. ஒன்று, ரெண்டாவது, விலையேற்றுறது எல்லாமே அரசாங்க மத்திய அரசாங்கத்தினோட சொல்லி தான் இவங்க விலையேற்றிட்டு இருக்காங்களா? திரு செந்தில் பாலாஜி அவர்கள் 2 துறைக்கும் அமைச்சர், மின்சாரத்துறை, டாஸ்மாக் அமைச்சர். அதனால் விலை ஏற்றும் போது உங்களோட நிர்வாகம் நீங்கள் எப்படி வந்து அரசாங்கத்துக்கு வருவாய் கொண்டு வரீங்க, அந்த நிறுவனத்தை எப்படி நஷ்டம் இல்லாமல் நடத்துகிறீங்க, மக்களுக்கு வந்து அதன் மூலமாக என்ன சேவை இருக்கணும் அப்படிங்கிற கவனத்தை விட்டுட்டு தேவையில்லாமல் பிரதமர் மோடி அவர்களையும் மத்திய அரசாங்கத்தையும் பொம்பு கிழிக்கிற வேலையை அவங்க நிறுத்திக்கணும். மத்திய அரசு நிறைய விஷயம் சொல்லுதுமா? மத்திய அரசு நிறைய விஷயம் சொல்லுது. ஒரு நிறுவனத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லுது, சீர்திருத்த நடவடிக்கைகளை சொல்லுது. ஆனால் அதுக்கு வேண்டி நீங்கள் நிறுவனத்தை எவ்வளவு தூரம் லாபம் இல்லாமல் நடத்திட்டு நஷ்டத்தில் நடத்திட்டு விலை உயர்றதுக்கு மட்டும் மத்திய அரசு ஏன் காரணம் சொல்கிறீங்க? எத்தனை தடவை பாராட்டி இருக்காங்க மத்திய அரசு, மத்திய அரசு தமிழகத்தினுடைய மக்களுக்கு இலவசமாக தடுப்பூசியை கொடுத்துருக்கு, ஏதாவது பாராட்டு தெரிவிச்சாங்களா? மத்திய அரசு திட்டங்களில் அதிகமாக வருவாய் பெறுகின்ற மாநிலமாக தமிழகம் இருக்கு, ஏதாவது ஒருத்தர் சொன்னாங்களா? அப்போ விலையேற்றுறதுக்கு மட்டும் எதுக்கு உடனே மோடி அவர்களை இழுக்கிறார்கள்? நன்றி. அவர் வெளியிட்டுங்க. நன்றிங்க.